சாரம்மா, எங்க அம்மா எதுக்காக அப்படி சொன்னான்னு இப்ப புரியுதா? கல்யாணத்துக்கு போயிட்டு இப்ப உனக்கு தான் உடம்பு சரியில்லாம போச்சு. இதுக்குதான் அம்மா சொல்லிதான் கொஞ்சமாவது கேட்கணும் சாரு. கேட்டு நடந்திருந்தா இந்த மாதிரி ஆயிருக்குமா? சரி, ஆசைப்பட்டு போயாச்சு. நீ உன்னைய நல்லா பாத்துக்கிடணுமா இல்லையா? உன்னைய கவனிக்காம எங்க எங்கயோ கவனிச்சிட்டு இருந்திருக்கா. அங்கதான் ஒரே பிரச்சனை ஆயிட்டுல. அங்க பிரச்சனை 1000 வரும் சாரு. கல்யாணம் வீடுல நீ தானே நம்ம குழந்தைய உன்னையும் பாத்துக்கணும். இப்ப பாரு, உடம்புல நீர் சத்தே இல்லையா? என்ன இந்த மாதிரி அதிகமா இருந்துச்சுன்னா குழந்தைக்கு ஏதாவது ஆயிக்கும்னு டாக்டரே சொல்றாங்க. இனிமேலாவது இப்படி இருக்காத சாரு. இதுக்காக தான் அம்மா வேலை செய்ய வேண்டாம், கடைக்கும் போக வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கா. எங்க அம்மா எது சொன்னாலும் சரியா தான் இருக்கும் சாரு. ஆனந்த், நான் கடைக்கு வரலன்னா நம்ம கடை யாவருமே கெட்டு போயிரும்ல. பாத்தியா, நீ திரும்பவும் ஆரம்பிக்கிற. இத போய் நான் எங்க அம்மாட்ட சொன்னா எங்க அம்மா என்னையும் சேர்த்தா ஏசுவா. இந்த மாதிரி நீ பேசிருந்தா கடையை மூடிதான் வைக்கணும். ஆமா சார், என்னால கடையையும் தோட்டத்தையும் சேர்த்து பார்க்க முடியல, உன்னையும் வேற பார்க்க முடியல. அதனால குழந்தை பிறக்கிற வரைக்கும் கடையை மூடி வைக்கல, அதுக்கு பிறகு பாப்போம். கொஞ்சம் பாரு, 2 நாள் தான் வெளியே போயிட்டு வந்திருக்கோம். அதுக்குள்ள எப்படி நிலைமை மாறி போச்சு பத்தியா? இப்ப பாரு, ஒன்னால எழுந்து உட்கார கூட முடியல. அதுக்குதான் சொல்றாங்க சார், பெரியவங்க எதுக்காக சொல்றாங்க? கொஞ்சமாவது புரிஞ்சுக்க. இனி அவி கூப்பிட்டா இவி கூப்பிட்டா நீ எந்த கல்யாணத்துக்கு போக வேண்டாம். குழந்தை பிறக்கிற வரைக்கும் வீட்டுல அமைதியாயிரு, சரியா? சரி, கடைக்கு என் பண்ணி வராண்டா. முடிஞ்சா நான் பாப்பேன், இல்லன்னா மூடி வைக்கிறேன். அப்படி சொல்லாதங்க. வேற என்ன பண்றது சாரோ? எல்லாத்தையும் ஒரே ஆளா எப்படி பாக்க முடியும்? அதுக்குதான் நானே வந்து பாத்துக்கிட்டேன்னு சொல்லியே. இல்ல சாரோ, உன்னால பாக்க முடியாது. நீ கடையை பாத்துட்டா உன்னைய கவனிக்கவே மாட்டேன். ஒழுங்கா நீ உன்னையும் குழந்தையும் கவனிச்சுக்க. கடைய நான் முடிஞ்சா பாக்க, இல்லன்னா விட்டுருவோம். நான் ஜெயில இருந்து களி தின்னாலும் பரவாயில்ல, அது எனக்கு பெரிய கஷ்டம் கிடையாது. உன் கூட வாழ்றதுதான் எனக்கு கஷ்டமே. என் பிள்ளையும் உன்னை மாதிரியே வளர்த்து வச்சிருக்கா. பெத்த தகப்பன யாராவது இப்படி ஜெயில புடிச்சு போடுவாப்ல, நம்ம பிள்ளையையும் கெடுத்து வச்சிருக்கா. நான் களிய தின்னுட்டு ஜெயில கூட நிம்மதியா இருப்பேன், ஆனா இதுக்கு மேல வா கூட என்னால வாழ முடியாது. அப்படி கூட கடந்தாலும் நான் நிம்மதியா இருப்பேன், இதுக்கு மேல உன் கூட என்னால வாழ முடியாது. போகதான் போறேன், ஜெயில இருந்து வெளியே போன உடனே உன்னைய தேடிட்டு வருவேன்னு நினைக்காத. நானும் என் மீன் வந்து சேர்ந்து வாழ போறோம். உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் வரும். நான் எதுக்கு அங்க வர போறேன்? இதுக்கு மேல நீ இருக்க தேச பக்கமே வரமாட்டேன். இதுக்கு மேல நான் மீன் குட்டி கூட தான் போய் வாழ போறேன். உன்னைய தேடி டைவர்ஸ் நோட்டீஸ் வரும். டைவர்ஸ் நான் கொடுத்தா தான வாங்குவியே? எப்படி டைவர்ஸ் வாங்குறீன்னு நானும் பாக்கேன். இந்த ஊரு வழக்கமா உமரதைய காரித்து போ. என்னைய காரித்து போ? போது கட்டன புருஷனை எப்ப பார்த்தாலும் அடிச்சிட்டு இருக்க, உன்னைய தான் காரித்து போ. பெத்த பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு மாமா வந்த பிறகு கட்டன பண்டாட்டி டைவர்ஸ் பண்றவர் இப்பதான் முதல் முறையா பாக்கேன். இந்த ஊரு வழக்கமா உமர பார்த்து ரொம்ப மதிக்கும், கேவலமா இருக்கு. உன்னைய மாதிரி ஒரு பிசாசு கூட வாழ்றது எனக்கு கேவலமா இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கிறதுனால தானே இப்படி திமிரா பேசிட்டு இருக்கீரு. வீட்டுக்கு வாரையா, துவைச்சு தொங்க விட்டுறியே. நான் எதுக்கு அங்க வர போறேன்? நான் என் பொண்டாட்டி கூட இனி வாழ போறேன். அவ பொண்டாட்டினா நான் யாரியா?
உன்னையதான் டைவர்ஸ் பண்ண போறேனே, உன்னைய மாதிரி ஒரு பிசாசு கூடல இனி யாராலையும் வாழ முடியாது. என்னைய தன தானா அடிச்சு கொடுமைப்படுத்துறான்னு சொல்லி டைவர்ஸ் அப்ளை பண்ண போறேன். சாட்சிக்கு போலீஸே வந்து சொல்லுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கை நீட்டுற நீல என்ன மனுஷி? நீ பண்ண காரியம் அப்படி கட்டன பண்ணாதியா? கோபம் பண்ண பாத்துக்கிறே. அப்படிப்பட்டவரை அடிக்காம கொஞ்சம் சொல்றீரோ? நான் ஒண்ணும் நீ கொலை பண்றதுக்காக அங்க கொண்டு போய் விடல. என் பிள்ளை கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு தான் அங்க கொண்டு போய் உன்னை விட்டேன். வேற எந்த உள்நோக்கமும் எனக்கு கிடையாது. ஆனா தாலி கட்டி கொஞ்ச நேரத்திலயே பிள்ளைய வாழ விடாம பண்ணிட்டீங்களா எல்லாரும் சேர்ந்து? இதுக்கு பிறகு உன் கூடல என்னால வாழ முடியாது. எனமதான் புரிஞ்சுக்கிடுவான யாருன்னு? புருஷன் இல்லாம கஷ்டப்பட்டாதான் அந்த வேதனை என்னன்னு உனக்கு புரியும். என் மீனுக்குட்டி 25 வருஷம் அந்த கஷ்டத்தை பட்டுக்கா. அவளை பத்தி நீ ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்திருக்கியா? என் பிள்ளை கல்யாணத்தை முடிச்சு வைக்க தானே நான் இவ்வளவு பாடுபட்டேன். அந்த பிள்ளைய கூட ஒழுங்கா வாழ விடாம இப்படி பண்ணிட்டீங்கள. இதுக்கு மேல நீ எனக்கு வேண்டாம். உன் அண்ணன் வீட்டுல போய் இரு. அதுக்கு பிறகு அவர் எப்படி பாத்துக்கிட்டியான்னு உனக்கு தெரியும். இவன் கண்ணு முன்னாடி நிக்காத, கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா எழுதி கொடுத்துட்டு போயிரு. ஆனா ஒண்ணு, நான் வெளியே வந்தாலும் உன்னைய தேடி வரமாட்டேன். ஏதோ உனக்கு துரோகம் பண்ணிட்டோமேன்னு இத்தனை நாள பல்ல கடிச்சிட்டு பொறுமையா இருந்தேன். என் பிள்ளை வாழ்க்கை எப்ப கெடுத்தியலோ அதுக்கப்புறம் உங்க மூஞ்சி எல்லாம் முழிக்க கூடாது முடிவு பண்ணிட்டேன். எனக்கு தெரியும். என்ன தடவை பேசுனா பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. டைவர்ஸ் நோட்டீஸ் இங்க இருந்தே வர அப்புறம் எனக்கு சாட்சி சொல்ல இந்த போலீஸ்கார மேடமே வருவாங்க. பரவாயில்ல, உன் கூட வாழ்றதுக்கு நான் ஜெயிலே சந்தோஷமா வாழ்ந்துருவேன். நீ புருஷன் இல்லாம இருந்தாதான் யாருமோ உனக்கு புரியும். என் மீன் குட்டி பட்டிருக்க கஷ்டமோ என்னன்னு உனக்கு தெரியும். போ வெளியே. வெளியே வந்தாலும் இனி உன்னைய பார்க்க வரமாட்டேன். தங்கச்சி, அவன் கூட எல்லாம் எதுக்குமா இவ்வளவு நேரம் நின்னு பேசிட்டு இருந்தா? வாமா, அவன் மேல கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. இதுக்கு மேல அவன் வெளியவே வரக்கூடாது. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எழுதி கொடுமா. ஜெயில கடந்தாதான் அவனுக்கு புத்தி வரும். உன் அருமை என்னன்னு அவனுக்கு புரியும். வாமா தங்கச்சி. போவாமே, எப்படி போறான்னு நானும் பாக்கேன். நீ வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுமா, அண்ணே நான் பாத்துக்கிட்டீங்க. பாத்துக்கலாமா, வெளிய வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். நீ அவன நினைச்சுல கவலைப்படாத, உனக்கு அண்ணே நான் இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவரு அவ கூடயே போய் தங்கிடுவாரு. அவர் அப்படிதான் சொல்றாருனே. போவோம் போவோம், எப்படி போறான் நானும் பாக்கே. காலை உடச்சு கொண்டு வந்து உன் வீட்டுல நான் போடியம்மா. அவனுக்கு உன் கூடதான் முறப்படி கல்யாணம் நடந்திருக்கு, அது அவனுக்கு ஞாபகம் இருக்கட்டும். அவளை திருட்டு தனமா தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். டைவர்ஸ் நடந்தா தானம்மா. அவர் பண்ணிருவேன் சொல்லியாருனே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப எந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம்னு நம்ம வீட்டுக்கு போவோம். என்னமா தங்கச்சி இப்படி சொல்றா? ஆமனே, அவர் என்னை விட்டு போயிருவாரோன்னு பயமா இருக்கு. எந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம்னு வீட்டுக்கு போவோம். அவனை கொல்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கம்மா. அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும். நீ கொடுக்கலனாலும் நான் கொடுப்பேன். சார், நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், எழுதிக்கிடுங்க. என் தங்கச்சிய கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான். என் தங்கச்சிக்கு தெரியாம என்னத்தையும் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கான். சட்டப்படி அவனுக்கு என் தங்கச்சி தான் முதல் பொண்டாட்டி. என் தங்கச்சிக்கு இப்பவே நியாயம் கிடைக்கணும் சார். சார், இந்த கம்ப்ளைண்ட்டை நீங்க எழுதி தரதை விட உங்க தங்கச்சி எழுதி தந்தாதான் சார் நல்லது. அப்பதான் அவர் மேல ஸ்ட்ராங்கா கேஸ் போட முடியும். நீங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட்லாம் நிக்காது சார்.
உங்க தங்கச்சியை கொடுக்க சொல்லுங்க. ராசாத்தி, உன்னை இவ்வளவு குளம் கொடுமைப்படுத்திருக்கான்னு சும்மா விடக்கூடாதுமா. அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடு, நான் பாத்துக்கிறேன். தங்கச்சி, நீ பண்றது ஒண்ணும் சரியில்லமா. அவன் உன் கூட தான் வாழ்வான். உன்னை விட்டுட்டு எங்க போறான்னு நானும் பாத்துறேன்.